యజాననం భూతగణాతిశేవితం కవిత్తదం భూతపరక్షారపక్షతం ఉమాతుదం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం వేల్మృగాం వెచ్చివేల్మృగనిగ్రహరోగరా. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ்யர். அனைவருக்கும் ரொம்ப அற்புதமான இந்த காலை பொழுதில் ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லக்கூடிய குட்டி ஸ்டோரி, தினம் ஒரு ஆன்மீகம், அஸ்ட்ராலஜி டிப்ஸும் ரொம்ப பயனுள்ள சில தகவல்களாக இருந்துருக்கு. விஎஸ்எம் ப்ரோக்ராம், வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்திரா. என்னை சுற்றிலையும் இருக்கக்கூடியவா எத்தனையோ விதமான விஷயங்களில் அழுத்தம் கொடுக்குறாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமைகளில் நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கு சார். நான் எல்லாத்துலேயும் முன்னோக்கி நான் போகும்பொழுது என்னை பின்னோக்கி இழுக்கிறாங்க, என்னன்னே தெரியல. என்னோடய லைஃப் வந்து மாறாதா, என்னுடைய நேரம் மாறாதா? இப்படி இருக்கிறவங்களுக்கு 10 நாள் வகுப்பு விஎஸ்எம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்திரா நிறையா பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 பேஜுக்கு இப்போவே வந்து ஃபுல்லாக இருக்கு. இந்த வாரம் வகுப்புகள் ஆரம்பிக்க போகிறது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவா, இட்ஸ் அ கண்டினியூஷன் கிளாஸ். டெய்லி 6:30 to 7:30 வரைக்கும் ஜூம் கிளாஸ் வந்து இதில் இருக்குது. என்னுடைய லெக்சர் நீங்கள் கேட்க முடியும். வேதிக் பிரின்சிபல்ஸ், வேதிக் விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். சரி, இன்றைக்கி இதில் வந்து நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவா, தாராளமாக 7397394829 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவர்கள் டீட்டெயில் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. நம்பர் 1. 15-16 வந்து திருவண்ணாமலை யாத்திரை இருக்குது. இந்த திருவண்ணாமலை யாத்திரை, அதாவது நம்ம வந்து கிரிவலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலை கோயிலுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் பார்த்துட்டோம்னா ஏராளமான சிறப்புகள், சாதாரண சிறப்புகள் இல்லை, ஏராளமான சிறப்புகள். இது வந்து செவ்வாயின் ஆதிக்கமும் குருவுடைய ஆதிக்கமும் கொண்ட ஒரு அற்புதமான விஷயம்னு சொல்லலாம். ஒரு மலை ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாலே நம்மளுடைய கவலைகள் தீரும். நீங்கள் வந்து பழனி முருகன் கோயில், திருச்செந்தூர் கோயில், திருச்செந்தூர் மலை இல்லையே சார், உள்ளே பாருங்கள் சந்தான மலைன்னு இருக்கும். அதே மாதிரி சோளிங்கர் நரசிம்மர் கோயில், பல திருத்தணி முருகப்பெருமான் கோயில், திருப்பரங்குன்ற கோயில், இந்த மாதிரி ஆலயங்களுக்கு மேலே போயிட்டு கீழே வரும்பொழுதே நம்மளுக்கு பெரிய பாரங்கள்லாம் குறைஞ்சிரும். ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி வந்து மலைக்கோயில், அதான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. அதுதான் அருணகிரிநாதரை காப்பாற்றிச்சு. இப்படி பெரிய விஷயங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் மலைக்கோயிலில் அற்புதமான பலன்கள் இருக்குது, அதுவும் பௌர்ணமி அன்று. இதெல்லாம் தியான, யோக, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பேராற்றல்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி. இதில் நம்ம சத்சங்கம் இருக்குது, சாதுக்களுக்கு அன்னம்பாளிப்பு 15 மாலை, நிறையா பேர் இதில் பங்கேற்றிருக்காங்க. அதே மாதிரி 16ஆம் தேதி மத்தியானமும், காலையில் ஃபுல்லாக யாகம் பண்ணுறோம், சண்டி பாராயணம், மகேஸ்வர யாகம் பண்ணுறோம், திருமண காரியம் எதிர்பார்த்தவா. அதே மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கோம், நல்ல நிலைக்கு நல்ல கதிக்கு வரணும்னு நினச்சிட்டுருக்கோம். உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை இதில் கொடுங்க. இறைவனுடைய பிரார்த்தனைகளுக்கு அவ்வளோ விசேஷமாக இருக்கும். இதில் வந்து நம்மளோட கோஆர்டினேட்டிஸ் ரொம்ப பிரமாதமாக இதில் பங்கேற்றிருக்காங்க. வேதம் வாசிக்கக்கூடியவா, அற்புதமாக இந்த யாகத்தை வந்து பண்ணுறாங்க. மிகப்பெரிய பிரபல்யங்களில் இந்த யாகங்களில் பங்கேற்றிருக்காங்க. ரொம்ப ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறது. 7397394829 7358409425 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நம்ம கைட் பண்ணுவாங்க திருவண்ணாமலை யாத்திரையை பற்றி. அதே மாதிரி அன்னதானங்கள் அங்கே இருக்கங்காட்டி நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களுடைய பேரை பதிவு செய்து கொள்வது நல்லது. நட்சத்திரங்களுக்கு பேர் கொடுக்கணும், ஹோமங்களுக்கு வந்து நீங்களும் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பேர்களை தாராளமாக பதிவு செய்து கொள்ளலாம். சரி சார், உங்கள் அப்பாயின்மெண்ட் தான் சார் கிடைக்க மாட்டேங்குது, புக் பண்ணி வச்சுருக்கேன். நிறையா பேர் வந்து சொல்கிறவங்க இருக்காங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியல. என்னென்னா இந்த விஷயங்கள், இந்த யாக விஷயங்கள்லாம் நிறையா கலந்து கொள்ள வேண்டியிருக்கு. அடுத்தது நிறைய இடங்கள் நம்ம வந்து வாஸ்து ரீதியாக அவர்கள் சொல்லும்போது அந்த இடங்களில் போய் விசிட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ தான் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கோம். ஆக இதுவே சரியாக நம்ம வந்து இருந்துட்டுருக்கு. மேலும் புக் பண்ணி வச்சுருக்கவா, இமீடியட் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி வச்சுருக்கவாளுக்கு நிச்சயம் ஒவ்வொன்றாக நம்ம வந்து செய்து கொடுத்துட்டுருக்கோம். சரி, இன்றைய ஆன்மீக டிப்ஸ் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஆன்மீக தகவலில் சொன்ன ஒரு அற்புதமான விஷயந்தான் இப்போ நான் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன். சார், வீட்டில் வந்து செல்வங்கள் சேர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. திருப்பி அதை கேட்குறவாளுக்கு ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நினச்சிக்கோங்க, ஏலக்காவை போட்டுக்கோங்க, மஞ்சள் போட்டுக்கோங்க, 8 காசு போட்டுக்கோங்க, கையை உள்ளே வச்சுட்டு குபேரலக்ஷ்மி நமஹ நல்ல பிரார்த்தனை பண்ணி குபேரன் நன்னா வேண்டிட்டு அதுக்கப்புறம் தீர்த்தத்தை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரோக்ஷனம் பண்ணி வீடு சுற்றிலையும் புரோக்ஷனம் பண்ணிக்கோங்க.
மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதை செய்து பாருங்கள், நிறைய நல்ல பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும். குபேரலட்சுமியுடைய அனுகிரகத்தில் செல்வங்கள் நிறையா சேரக்கூடியதாக இருந்துருக்கும். மிச்சம் இருக்கிற தண்ணியை வந்து நீங்கள் வந்து செடியில் ஊற்றலாம். இது டெய்லி செய்யலாமா? தாராளமாக செய்து கொள்ளலாம். அந்த காசு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக இன்றைக்கி வந்து அஸ்ட்ராலஜி டிப்ஸ், அதாவது ஆன்மீக டிப்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட சம்மந்தமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நியூமராலஜி வாஸ்து சம்மந்தமாக ஆன்மீக சம்மந்தமாக பார்த்துட்டோம். இன்றைக்கி பணம் சேர்றதுக்கு உண்டான இந்த குபேரருடைய எளிய பரிகாரத்தை நம்ம பார்த்துருக்கோம். சரி, இன்றைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 10/2/2022 சிறைபட வருஷம் தை மாதம் 28ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. இன்றைய திதி நவமி. மதியம் 1:32 வரை பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி துளாராசி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகுகால மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைக்கி ரோஹிணி நட்சத்திரம், இந்த ரோஹிணி நட்சத்திரத்துடைய சிறப்புகள் பற்றி பெருமைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக மரைன் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணிடுவாங்க. கடல் சார்ந்த, கப்பல் சார்ந்த, லாஜிஸ்டிக் சார்ந்த துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க. அதுமாதிரி கடை வச்சுருக்குருவா, மளிகை கடை, என்ன கடை வேணால், கடை சம்மந்தமான கடை வாடகைக்கு விட்டுருவாங்க. கடை வச்சுருக்கிறவங்க ஹோல்சேல் ரீட்டெயில் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்துட்டு இருக்கவங்க, டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி சேல்ஸில் இருக்கிறவங்க, பேச்சு சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, டீ ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு, இவர்களுக்கு பூரா பார்த்துட்டிங்கன்னா இன்னையோடய நட்சத்திரம் சார்ந்து தான் இருக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபுல்லாக இவங்களுக்கு இன்றைய சார்ந்த நட்சத்திரம் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த துறைகளில் தான் இருக்கேன், எனக்கு சின்ன ப்ராப்ளம் இருக்குது சார் என்னுடைய வேலையில், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி திருப்பதி வெங்கடநாத சுவாமிக்கு 2 தீபம் வீட்டில் ஏற்றுங்க. ரொம்ப அற்புதமான மாறுதல் உங்களுடைய வேலை வாய்ப்பில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சந்திக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் நிச்சயமாக போகும். இன்றைய தினத்துக்கு உண்டான நட்சத்திர பெருமைகளை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பிரயாணங்கள் காத்துட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுமாதிரி சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நீங்கள் எடுத்து பார்த்து ரசித்து அவர்களுக்கு தேவையான காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்வரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு மன ஆறுதலையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும். சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எண்ணிய காரியங்கள் ஜெயம் ஜெயம் ஜெயம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா தொழில் ரீதியாக ஏற்கனவே செய்த தவறுகளை இனிமேல் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் ரோஹிணி நட்சத்திரக்காக காலை நேரத்தில் என்னப்பா இன்றைக்கி ஒரு வேலையும் ஓடலை அப்படின்னு நினைப்பில் மத்தியானத்துக்கு மேலே அந்த காரியங்கள்லாம் ஒவ்வொன்றாக வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது ரிஷபராசி அன்பர்கள். அதே மாதிரி பணம் போக்குவரத்தும் போது கவனம் தேவை. யார்ட்டையாவது நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காசு எடுத்து கொடுக்குறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு காசு கொடுக்குறீங்க, அந்த காசை திருப்பி வாங்கிட்டு அடுத்த காசு கொடுக்கணும். அப்போ பண விஷயங்களில் கணக்கில் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷப ராசி அன்பர்களுக்கு யதார்த்த மறதிகள் இருக்கும். யாராவது குழம்பினா நீங்கள் குழம்பிடுவேல், கவனம் தேவை, அந்த பணத்தில் கவனம் தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் நல்ல அற்புதமான பிரயாணங்களாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்தில் சில விரயங்கள் இருக்கும். என்னடா இது இவ்வளோ விரயமாகுதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். விரயம் நல்லது, இது வந்து கழிவு, வருஷ கழிவுன்னே சொல்லலாம். இல்லைனா இந்த விஷயங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது மருத்துவமோ வேறு ஏதாவது மருந்தோ வேறு ஏதாவது காரியத்துக்கு போயிடுத்துன்னா அது சங்கடமாக இருக்கும். அதனால் இது ரொம்ப நல்லது. ஒரு காரியம் நடக்கலை அப்பா நடக்கலையேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. நடந்திருந்தால் திருப்பியும் அதில் முழுமையாக கவனம் செலுத்த, நடக்கலை ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள்லாம் காதில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள், எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களை, உயர்ந்த சிந்தனைகள், உயர்வான சில யோசனைகள்லாம் மனசில் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நடக்காத, அது நடக்காதுன்னு சொல்லும்போது நீங்கள் போய் அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்மறையான சிந்தனைகள் போகும். அதே மாதிரி டைம் எனக்கு நல்லா இருந்ததுன்னா லைஃப் நல்லா இருக்குங்கிறத உணர முடியும்.
கொஞ்சம் இப்போ டைம் வீக்காக இருக்காங்காட்டி யார்ட்டையும் பேசுறது பழகிறது பேசும்போது கவனம் என்பது தேவை. கொடுத்த நேரத்தில் நம்ம செக் கரெக்டாக கொடுத்துருக்கோம், அதை சரியாக பாஸ் பண்ணுறோமா, அதே சமயத்தில் பண விஷயங்கள் பண வர்த்தகத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வீடு இடமாற்றம் பண்ணும்போது 100 முறை நமக்கு உகந்ததா அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கப்புறம் மாறுறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு கம்பெனியில் நம்ம புதுசாக சேரும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, நிறைய நண்பர்கள் மூலமாக சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மற்றவாளுடைய சந்தோஷத்துக்காக நான் என்னுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்வேன். ஆனால் கொஞ்ச நாள் மாற்றிப்பேல் அதுக்கப்புறம் அது கஷ்டம். ஏன்னா முந்தி இல்லாத ஒரு பெரிய மாற்றம் இப்போவே நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க, அதே சமயத்தில் இன்னும் மாறுதலுக்கு உண்டான விஷயத்தை யோசிப்பீங்க. ரொம்ப சிரமப்படுவில் என்ன என்னடா இவ்வாளுக்காக நம்ம வந்து நம்மளுடைய குணாதிசயங்கள்லாம் மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது, சரி இதுவும் கடந்து போவோங்கிற ஒரு சிந்தனைகள் கூடி வரும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயமாக அந்த காரியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ கை கால் சம்பந்தமான உபாதைகள் கண்டிப்பாக இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு முக்கியமான முடிவெடுக்கும்போது அது 100 முறை இது சொல்லலாமா வேண்டாமான்னு 100 முறை யோசித்து சொல்லுவீங்க, நிச்சயமாக அதை கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. சில பேர் பேசுகிறது நமக்கு தொந்தரவாக இருந்துருக்கும், அதை நம்ம நல்லதுக்கு வேண்டி பேசுகிறா அப்படிங்கிறதை புரிந்து கொள்வோம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6 நிற மென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் நிச்சயமாக வரக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கியமான விஷயம், நம்மளுடைய நேரத்தின் போது பிறருக்காக நம்ம நிறைய டயத்தை ஒதுக்குவோம். இதனாலேயே நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகிறது, காலங்கள் வேஸ்ட் ஆகிறது. நல்ல காரியத்தை நோக்கிய உங்களுடைய சிந்தனைகள் மிகப்பெரிய வெற்றிமயமாக சூழ்நிலைகள் மாறக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்கள் வீட்டில் அதாவது இந்த பிராணிகள்லாம் வந்தது, நம்ம வந்து ஒருத்தர் சொன்னார் சார் பாம்பு வந்து சார் அடிச்சுட்டேன் சார், அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் ஏன் அடித்தேன். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தயவு செய்து செய்யக்கூடாது. அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். கன்னிராசி என்பர்கள் பிஸ்னஸில் அமோகமான பலன்கள் உண்டு, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலன்னா போதும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி சில நேரங்கள் அதே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வந்த விஷயத்தை சில பேர் வந்து இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு சொல்லிட்டு சில கதையை வந்து சொல்லி உங்களை பற்றி தப்பாக சொல்லுவா, சரி இறைவன் பார்த்துக்கிட்டோன்னு விட்டுருவேன். பாட்டு சம்பந்தமான துறைகள், அதாவது பாட்டு கிளாஸ் எடுத்துட்டுருக்கிறவா, டான்ஸ் கிளாஸ் எடுத்துட்டுருக்கிறவங்க, நாடகம் சம்மந்தமான கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, இசைக்கலைஞராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, சினிமா சம்மந்தமான துறைகள் இருந்துருக்கோ புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குவா, பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் உங்களை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்ல விஷயங்கள், புதிய பொறுப்புகள் வரும், புதிய விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அது மனதளவில் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருத்தரை வந்தால் அவளுக்கு முதல் மரியாதையும் முதல் விஷயங்களும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சில காரியங்களில் மன சங்கடங்கள் இருக்கும், அது போயிடும். இறைவனுடைய அனுகிரகத்தில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக கொண்டு வர முடியும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கோம், அரசியலில் இருந்துட்டுருக்கிறவங்க, குணச்சித்திர நடிகராக இருந்துட்டுருக்கிறவங்க, சின்னத்திரையில் நடிச்சுட்டுருக்கிறவங்க, ஆசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஸ்கூல் வச்சுட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, வெற்றி உண்டு. எல்லா விஷயங்கள்லேயும் நிச்சயமாக ஒவ்வொரு காரியமும் நடக்கும். சில நேரம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய யதார்த்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சின்ன விஷயத்தில் ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ மனசில் தோணும், வராது. நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருந்தால் போதும், நேற்று நடக்கலை இன்றைக்கி நடக்காது, அப்போ நம்ம டைம் சரியில்லை அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டியும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சிற்பம் சம்மந்தமான துறை, சிற்பி இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு, கட்டிட தொழிலாளியாக இருந்துருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கோம், ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்க, ஷிப்பிங் சம்மந்தமான துறையில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் குடிவரக்கூடியதாக இருக்குது. யதார்த்தமாக பேசுவேன், அனுகூல்யம் கூடி வரும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கைகூடக்கூடிய பிரயாணங்களாக இருந்துருக்கும்.
அதே சமயத்தில் திருமண காரியங்கள், குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு, அதே போன்று ஒரு புதிய ஹாஸ்பிட்டல், புதிய ஒரு விஷயம், புதிய தொழில் பண்ணணும் சென்றிருக்க வாழ்க்கையில் காரிய வெற்றி அனுகூல்யம் உண்டாகும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் கரிநிலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம், ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறையா முக்கியத்துவம் கொடுத்த சில மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கோயில் கட்டின்றிருக்கிறோம், வீடு கட்டின்றிருக்கிறோம், இடம் வாங்கினவா இவாளுக்கு அதற்குண்டான பிஸ்னஸ், அதுக்குண்டான பிஸ்னஸ் முன்னேற்றம் போன்ற அனைத்து காரியங்களும் நல்ல முயற்சிகள், அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களுடைய வார்த்தைகளும் உங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த தினத்தில் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா இத்தனை நாள் வந்து பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணல, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் என்னால் சேமிக்க முடியுது, அதேமாதிரி கடன்கள் அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தீர்த்துக்கிறது நல்லது, உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, போட்டி போட்டுன்னு சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள், தெய்வ நலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில வார்த்தைகள் நீங்கள் பேசும்பொழுது ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறையா யோசிக்க, நிறையா லிசன் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு சிறு பிரயாணங்கள் வெற்றி பிரயாணங்களாக மாறும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் ஒரு சில காரியங்கள் தட்டி போச்சு, சரி இதுவும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் கொண்டு வாங்க. கார்ப்பரேட்டாக ஒரு காரியத்தை கொண்டு வாங்க, சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், ராசிநாதர். உங்கள் ராசிநாதர் பலமாக இருந்தார், உங்களுக்கு ஆரோக்கியம் கூடி வரும், மனதளவில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும். அப்போ மனதளவில் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாகணும்னா ஃபஸ்ட்டு ராசிநாதர் நல்லா இருக்கணும். அந்த ராசிநாதர் நல்லா இருக்கிறதுக்கு அந்த ராசிநாதரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். ஆக இந்த ராசிநாதர் யார் யார், ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசிநாதரை பற்றி நான் சொல்கிறேன். அந்த ராசிநாதரை நீங்கள் வழிபடுறது ரொம்ப விசேஷம். மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் வழிபாடு, ஏன்னா ராசிநாதர் செவ்வாய், செவ்வாய் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னா சுக்கர பகவான், அதாவது சுக்கர பகவானுடைய வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் ரொம்ப விசேஷகரமாக இருந்துன்னு இருக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டேன்னா புதன், புதனும் அதேமாதிரி மகாவிஷ்ணு வழிபாடு, சரஸ்வதி அம்பாள் வழிபாடு விசேஷகரமாக இருந்திருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் வழிபாடு, சந்திரன் வழிபாடும் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடும் விசேஷகரமான பலன், அம்பாள் வழிபாடு வெற்றிகரமாக இருந்திருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு சூரியனுடைய வழிபாடும் சிவபெருமானுடைய வழிபாடும் நரசிங்கர் வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு புதன் வந்து அதிபதியாக இருக்காங்காட்டி மகாவிஷ்ணு வழிபாடு, சரஸ்வதி அம்பாள் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு மகாலட்சுமி வழிபாடும் நரசிங்கர் வழிபாடும் காளி வழிபாடும் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அது அஷ்டலட்சுமி வழிபாடு விசேஷத்தரும். விருச்சிகராசி என்பர்களுக்கு செவ்வாய் வழிபாடு, ராகு காலத்தில் துர்கை வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, செவ்வாய் பகவான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். திரு ஆவினங்குடி முருகப்பெருமான் வழிபாடு. தனுராசி அன்பர்களுக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ராமபிரானுடைய நாமம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு ஐயப்ப சுவாமி வழிபாடு, குபேரர் வழிபாடு எண்ணிய காரியங்களும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கிருஷ்ணராம வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு உங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அடுத்தது மீனராசி அன்பர்களுக்கு, மீனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். மகாலட்சுமியுடைய மந்திரம் உங்களுக்கு செல்வத்தை அருளும். ஆக உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய ராசிநாதர் பலமாக இருந்தாலே எல்லாமே பலமாக இருக்கும். ராசிநாதரை பலப்படுத்தக்கூடிய அற்புதமான சில வழிபாட்டு முறைகளை இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி சார் வழிபாடு பண்ணுறது? தீபங்கள் ஏற்றுறது, சுவாமியை மனசில் வேண்டிக்கிறது, அஷ்டோத்திரம் படிக்கிறது, அவரை நினைத்து பார்க்கறது, போகும்பொழுது அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்கு அவர்கிட்ட வேண்டிக்கிறது, மனதில் தீராத சங்கடங்கள் இருக்கும்போது அவரை பலப்படுத்துறதுக்கு அவரை வேண்டின்றோம்னாலே பலம் ஜாஸ்தியாகும். நீங்கள் இதை செய்து பாருங்கள், ப்ராக்டிக்கலாகவே சக்ஸஸ் ஆகும். சரி, இன்றைய தினத்தில் அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம். விஎஸ்எம் ப்ரோக்ராமில் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும், செல்வங்கள் அதிகரித்துக்கும், பணவரவுகள் கிடைக்கிறதுக்கும், உன்னதமான ஒரு நிலையை வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் இந்த கிளாஸ் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஆன்லைன் லெக்சர் ஜூம் கிளாஸ் 739739 4829 15th 16th திருவண்ணாமலை யாத்திரை, இதோட ஸ்கெட்யூல் தெரியணும்னு நினைக்கிறேன். 735840945 அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷனுக்காக அஸ்ட்ராலஜி டீம், அதில் திருமண பொருத்தம், நியூமராலஜி, வாஸ்து அதாவது வைதீக வாஸ்து,
போன்ற பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு 9952306111 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வச்சு வேல் முருகனுக்கு கரகரோரா. நன்றி, நமஸ்காரங்கள்.